நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஜெய் பீம் படத்தோடைய ராஜகண்ணு. இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவருடைய பயோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு வராங்க. சூர்யா அவர்களுடைய நடிப்பையும் தாண்டி செங்கேணி அண்டு ராஜா கண்ணு இந்த ரெண்டு கேரக்டருமே அல்டிமேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். 45 நாட்கள் அவங்க அந்த ட்ரை பீப்புள் கூட வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த படத்தை நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ராஜா கண்ணுவா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச இவருடைய ரியல் நேம் மணிகண்டன். இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லங்க, ரைட்டர், டைரக்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், இப்படி நம்ம இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இவர் ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களை பார்த்திருக்கோம். ஆனா இப்போ நான் அந்த படங்களோட நேம்லாம் சொன்னேனா கண்டிப்பா நீங்க எல்லாருமே அவராப்பா இவருன்னு யோசிக்க வைக்கிற வகையில செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அப்படி எந்தெந்த படம் தானே கேக்குறீங்க? காலா, சில்லு கருப்பட்டி, ஏழை, நெற்றிக்கண் போல நமக்கு ரொம்பவே பரிச்சயமான, ரொம்ப பிரபலமான படங்கள்ல நடிச்ச ஒரு நபர் தான் மணிகண்டன். இவர் நடிப்புக்காக அவார்ட் வாங்கினதை விட டப்பிங்காகவும் மிமிக்ரிக்காகவும் அந்த ரைட்டருக்காகவும் தாங்க அவார்டு வாங்கியிருக்காரு. விக்ரம் வேதா படத்தோடைய டைலாக் ரைட்டர் இவர் தான், அதுக்காக இவருக்கு ஸ்பெஷலான அவார்டும் கொடுத்தாங்க. இப்போ இவர் இப்படி இருக்காருன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு தான் அப்படின்ற விஷயத்தை இவர் எல்லா இடங்களிலுமே பதிவு செய்யறாரு. பேசிக்கலா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தவங்க என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இவர் இருந்தாலும், இவருக்கு சினிமா மேல வந்த ஒரு ஆசை, ஆசையும் தாண்டி மோகம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து வந்திருக்குன்னா சின்ன வயசுல இருந்தே வந்திருக்குங்க. ஏன்னா இவர் சின்ன வயசுல இருக்கும் போது இவருடைய வீட்டுக்கு பின்னாடி நிறைய ஷூட்டிங் நடந்ததாங்க. நிறைய நடிகர் நடிகைகளை இவர் அப்ப பார்த்து வியர்ந்திருக்காராம். நடிப்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, அப்ப சினிமால போனா நம்மளும் இவ்வளவு விஷயங்கள் பண்ணணுமா, இப்படி பல கேள்விகள் அந்த வயசுல இவருக்கு வந்திருக்கு. அப்படி வியர்க்க வச்ச ஒரு நடிப்பு யாருடைய நடிப்புனா ஆச்சி மனோரமா அவர்களுடைய நடிப்பை பார்த்து இவர் ரொம்பவே வியர்ந்தாராம். ஏன்னா அவங்க டேக் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, டேக்கு அப்புறம் அதாவது கட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர் பார்த்துருக்காரு. இவருக்கு அப்புறம் நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லையாங்க, மிமிக்ரி நல்லா பண்ணுவாராம். அதை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் நிறைய பண்ணி காட்டியிருக்காராம். இதுவரைக்கும் அவர் காலேஜ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5 முறை தான் தியேட்டருக்கே போய் படம் பார்த்துருக்காராம். ஸோ ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவங்களுடைய காலேஜில் கல்ச்சுரல்ஸில் இப்படி நிறைய இடங்களில் இவர் மிமிக்ரி திறனை வெளிப்படுத்திருக்காரு. அப்போ ஒரு நாள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கு, நீ இப்போ கண்டிப்பாக நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி அனுப்ப, இவரும் ஜெயிப்போமோ தோக்குறோமோ வந்து கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு கலந்துக்க வராருங்க. அதுல இவரு செகண்ட் பிளேஸும் வின் பண்ணிருக்காரு. ஆனா அந்த போட்டோவை இப்ப யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவராப்பா இவருன்னு கேள்வியும் கேப்பீங்க. அது வேற எந்த ஷோவும் இல்லங்க, கலக்க போகுது யாரு, சீசன் 4 இவரு ரன்னர் அப்பா வந்திருக்காரு. அப்போ பாண்டியராஜன் அவர்களும் உமாரியாஸ் அவர்கள் தான் ஜட்ஜஸாவும் இருந்திருக்காங்க. அந்த ஷோ முடிஞ்ச கையோட இவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு தான் நல்லா பேச வருது, சரி நம்ம ஏன் ஆர்ஜே வாங்க கூடாது அப்படின்ட்டு ஆர்ஜேவும் ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு நமக்கும் இருக்கும் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச இவரு 1.5 வருஷம் அதுல ஓட்டிருக்காருங்க. அப்படி அங்க 1.5 வருஷம் இருக்கும் போது நமக்கு தான் டப்பிங் வருது, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு டப்பிங் ஆர்டிஸ்டாவும் போயிருக்காரு. ஒரு கட்டத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் போயிருக்காரு. ஏடி ஜேர்னி ரொம்ப ரொம்ப பெரிய ஜேர்னி, அங்க ஆபீஸ் பாயாவும் இவர் அப்ப இருந்திருக்காராம். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருக்காரு. இப்படியே நம்ம லைஃப் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அப்பதான் நாளைய இயக்குனர் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட் தான். இதுல போலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கமும் இருந்திருக்கு. ஆனா அந்த தயக்கத்தை தூக்கி போட முக்கிய காரணம் அங்கிருந்த மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருந்திருக்காங்க. சரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்க அங்க இருந்து நலன் சார் தான் இவருக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்திருக்காரு. காதலும் கடந்து போகுன்ற ஒரு படம் எடுக்கிறேன், நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவரும் போய் பண்ணிருக்காரு. அங்கதான் இவருக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய நட்பும் கிடைக்குது. அங்கிருந்து ஒவ்வொரு படத்துக்கும் டைலாக் ரைட்டரா விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்துக்கு போக அதுல ஒரு ஜாக் பாட்டா அடிச்ச படம் தாங்க விக்ரம் வேதா. இதோடைய டைலாக் ரைட்டரும் இவர் தான், அதுக்கான அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாய்ப்புகள் வர 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 இதே மாதிரிதான் ஜெய் பீம் படத்துக்கான வாய்ப்பும் வந்ததுதான். ஆரம்பத்துல இவருக்கு நடிக்க கூப்பிடுறாங்கன்னு தெரியாதாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க, இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் பாருங்கன்ட்டு டைரக்டர் சொல்ல இவரும் போய் பார்க்க, அதான் நல்லா இருக்கு சார், இதுல இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்கன்ட்டு இவரும் அவருடைய ஒப்பீனியனை சொல்ல, இதெல்லாம் இருக்கட்டும், இதுல ராஜா கண்ணு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு, இதை யார் பண்ண போறாங்கன்னு தெரியுமான்ட்டு டைரக்டர் கேட்க, யார் சார் தெரியலையே இவர் சொல்ல, நீ தான்ப்பா பண்ண போறன்னு அவர் சொல்ல, அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம். அதுக்கப்புறம் தான் இவர் படத்துக்குள்ளேயே வந்தாராங்க. ஸோ இதுக்காக ட்ரை பீப்புள் கூட 45 நாள் சேர்ந்தே வாழ்ந்திருக்காங்க. இது உண்மை சம்பவம் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு
ஆப்போசிட் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிகண்டன். இவருடைய பேச்சும் சிந்தனை செயல் இவர் பார்க்குற பார்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தாருல ஒரு பார்த்திபன் சார், அதாவது பழைய ஓல்டு பார்த்திபன் சார், அவர் மாதிரியே இருக்காருன்ட்டு பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் மணிகண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மணிகண்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயோகிராஃபியில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.